இதை நான் ரெண்டு மாதமாக இதை நான் எடுத்து இந்த ரெண்டு மாதமுமே நான் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரெண்டு மாதமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே நான் மெயில் அனுப்பிட்டுருக்கேன் ஃபர்தராக. அதோடைய ரெக்கார்டு அப்படியே காட்டுங்க. மெட்டீரியல் இப்போ ஒரு இந்த ஃபார்முலா தூக்கி போட்டு இந்த மருந்து அந்த மாதிரி புதுசான ஃபார்முலாவே எதுவுமே கிடையாது. அந்த அப்படிலாம் இல்லை. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட் சோர்ஸ் வந்து நம்ம வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறோன்னா இந்த பீப்புள் இப்போனாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்ப்போம். இப்போ இவரோட நாடி நான் பார்க்குறேன். இவரோட நாடி பார்க்கையில் தசை நாடி பார்ப்போம், பத்து நாடி பார்ப்போம், இவரோட கண்ணு பார்ப்போம். கண்ணில் இருக்கக்கூடிய பிடிக்கிறேன்னா பட்டு துணி பிடிச்சி பிடிப்போம், இல்லைனா வெறுங்கையில் பிடிப்போம். இப்போ இந்த இந்த நாடி நான் பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த நாடியில் வாத நாடி, பித்த நாடி, கபர் நாடி மூணு நாடியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். தொட்டு பார்க்காத வைத்தியம் வைத்தியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ எனக்கு இவர்கிட்டருந்து நோய் தொற்றுமா அப்படின்னா முன்னோட வருமே விலங்கு வர்மம்னு சொல்லுவோம். விலங்கு வர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்காக விலங்கு வர்மம். இந்த விலங்கு வர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரைட்டு லெஃப்ட்டு ரெட் மறுபடியும் நேர் சொல்லிச்சு ஒன்று ரெண்டு மூணு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேனல்ஸ் ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போகும், நுரையீரல்லேருந்து இதயத்துக்கு போகக்கூடிய காற்று சுவாச பாதைகள் அதாவது சரங்களின் கூட்டம். இந்த சக்தி வர்மம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது பாருங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வென்டிலேட்டர் தேவை. பிராணன்னு சொல்லலாம், அபானன்னு சொல்லலாம், காற்றுன்னு சொல்லலாம், அதே மாதிரி ராஜயோகம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜயோகம் தான் ராஜயோகத்தில் மிக முக்கியமான புள்ளி இந்த சக்தி வர்மம். ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் இந்த தொற்று பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் வர்ம சிகிச்சை நிபுணர் என்ற முறையில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா வர்ம சிகிச்சை அனைத்து மருத்துவமனைகள்லேயும் மருத்துவ முகாம்கள்லேயும் இதை வந்து நம்ம செயல்படுத்தணும். மருத்துவமனைகளே இல்லாமல் மருத்துவ முகாமாக கூட இதை நம்ம செயல்படுத்தலாம். இதை செயல்படுத்துறதுக்கு நான்கு வர்ம முறைகள், நான்கு ஐந்து வர்ம முறைகள் செஞ்சாலே போதும். எளிமையாக அவங்க வீட்டிலே செஞ்சுக்கலாம். சக்தி வர்மம் செய்யலாம், விலங்கு வர்மம் செய்யலாம், ஜவ்வு வர்மம் செய்யலாம், கவலி காலம் செய்யலாம், உள்ளங்கால் வெள்ளை வர்மம், உள்ளங்கை வெள்ளை வர்மம். இந்த நான்கு ஐந்து முறைகளையும் ஒவ்வொரு ஒரு சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூட இதை செய்யலாம். சித்த மருத்துவர்கள் செய்யலாம், சித்த மருத்துவ துணைநிலை மருத்துவர்கள் செய்யலாம், அலோபதி மருத்துவர்கள் செய்யலாம், செவிலியர்கள் செய்யலாம். இவங்க எல்லாருமே இதை செய்கிறதுக்கு கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. இது ஏன் இந்த வர்ம மருத்துவ சிகிச்சை நம்ம செய்கிறோம் அப்படின்றதுக்கு கேட்டிங்க அப்படின்னாக்க காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை. இதில் வந்து வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபகரணங்கள் தேவை கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உயிர் காக்கக்கூடிய தன்மையில் ஒரு எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேரில் வந்து நிச்சயமாக ஒரு உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். நம்ம பார்க்குறோம் எங்கெங்கேயோ எப்பேற்பட்டவங்கள்லாம் வந்து இறந்துட்டுருக்குறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம தேவையில்லை. மனிதனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சித்தர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம், ஒரு நுட்பமான அறிவியல் வர்மம் அறிவியல். இந்த வர்மக்கலை அறிவியலை வந்து நம்ம மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு பாரம்பரியமான முறைகளை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய உயிர்களை காப்பாற்றலாம். இது மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தணும், இதை கொண்டு வரணும்னு வேண்டி விரும்பி மருத்துவ உலகத்துக்கு நான் கேட்டுக்கிறேன். வர்ம மருத்துவ வர்மத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைல்டு மாட்ரேட் சிவியருங்கிற கேஸ் கிடையாதுங்க. நீங்கள் எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் நாங்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய கொள்கை. பார்க்க இந்த ஒரு சூழலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் சரி அவங்க இறக்கக்கூடிய தருவாயில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கோமா ஸ்டேஜில் இருந்தாலுமே அவங்கள காப்பாற்றுறது எங்களுடைய கடமை. உதாரணத்தான் கோவிட் 19 பரவிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மற்ற இடத்துல அவங்களால் முடியல, பேஷண்ட் இறக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பேஷண்ட் எங்கள்கிட்ட கொடுத்தாலும் நாங்கள் அவங்கள வந்து தொட்டு நாங்களே குணப்படுத்துகிறோம். அவங்களுக்கு வந்து உரிய சிகிச்சை கொடுத்து அவங்கள காப்பாற்ற வைக்கக்கூடியது வர்ம மருத்துவ சிகிச்சையில் நிச்சயமாக முடியும். அது நாங்கள் நிச்சயமாக பண்ணித்தரோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கொடுத்தாலுமே நாங்கள் நிச்சயமாக எங்களால் அந்த தருணத்திலையும் எங்களால் காப்பாற்றி உயிரை காப்பாற்ற வைக்க முடியும். அந்த மாதிரி சிகிச்சை இருந்தாலுமே எங்கள்கிட்ட கொடுங்க, அந்த பேஷண்ட்ஸ் இருந்தாலுமே கொடுங்க, நாங்கள் பண்ணித்தரோம். நிச்சயமாக எங்களால் பண்ண முடியும். அதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது.